ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான தர்பூசணி ஜூஸு. இது வெயிலுக்கு ரொம்ப இதமாக இருக்கும், ரொம்ப கூலிங்காக இருக்கிறதுக்காக நம்ம இதை செஞ்சுருக்கோம். இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு வாட்டர்மெலன் எடுத்து கட் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம பாதி பழம் மட்டும் இப்போ நம்ம ஜூஸ் போட போகிறோம். இந்த வாட்டர்மெலனை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தர்பூசணி வந்து பாதி பழம் கட் பண்ணி எடுத்திருக்கோம். இதில் வந்து ஒரு சில விதைகள் இருக்கும், அப்படியே விட்டுருங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கோம். இதை நம்ம கட் பண்ண எல்லா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வாட்டர்மெலனை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிறோம். இதில் ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கிறோம். இதில் உள்ள விதைகள் எடுத்துருங்க. இப்போ இதை நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி பாருங்க. நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் வந்து இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். இல்லை விதைகள்லாம் இருந்துச்சுன்னா இதோட ஃபில்டர் ஆகிடும், அதுக்காக இதை வடிகட்டுறேன். பாருங்கள், நம்ம நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம ஐஸ் கியூப்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் தர்பூசணி. இதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். வெயிலுக்கு இதமாக குழு குழுன்னு நம்ம தர்பூசணி ஜூஸ் செஞ்சிட்டோம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதை மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் சிம்பிளையும் அழுத்துங்க. தேங்க்யூ.